வணக்கம் மேடம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மாரி, சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இங்கே ஐயாவோட வீடியோலாம் இதெல்லாம் புக் எல்லாமே ஒரு 15 நாள் அந்த முன்னாடி தான் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஐயாவை பற்றி தெரியாது. படிக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வந்து பழைய கவலைகள், அந்த பயம், இது மாதிரி எல்லாத்துலேருந்து விடுதலை கிடச்சிருக்கு. இப்போது முன்னாடி வந்து நான் என்ன நினப்புனா, மனசில் தோன்றது எல்லாமே நானாக உருவாக்கிக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நானே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் முன்னாடி. ஆனால் அது கண்ட்ரோல் பண்ணாமல் டபுள் ட்ரிபிளாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னால் இது பண்ணவே முடியலை. எப்போ ஐயாவோட வீடியோ புக்கு எல்லாம் படிக்க ஆரம்பித்தனோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சு. உடனே நான் விடலை, இந்த கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணேன். இப்போ தான் எனக்கு புரியுது என்ன என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இவ்வளோ நாள் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஏன் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியுது. இனிமேல் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன் சார். நன்றி ஐயா. ஞானமணி சார், சரவணன் சார், சார் லால் சார், எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி. இவ்வளோ ஒரு எல்லோரும் ஒரு சுயநலம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இது வந்து எங்கேயுமே இல்லை. எல்லா யூடியூப் எல்லாமே நான் சர்ச் பண்ணி தான் பார்த்துருக்கேன். நான் ஒரு 2 வருஷமாக இதை மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே வந்து அவங்க சுயநலம் சொல்லலை, அவங்களோட இது இருக்குது, அவங்களுக்கு தெரியுது, ஆனால் சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அவங்க கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. யூடியூப்பில் பாதி போடுறாங்க, அதை பார்த்து நம்ம செய்கிறோம். ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான், அதோடய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நம்ம சரி ரைட்டு, நம்ம எல்லாமே அதை பார்த்து நம்ம செய்கிறோம், அவங்க சொல்கிற எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நமக்கு எல்லாமே சரியாகிற மாதிரி தெரியுது. ஒரு நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது, திரும்ப 3வது நாள் ஸ்டார்ட் ஆகிடுது, திரும்ப இருந்து 2 நாளுக்குள்ளே சேர்த்து வச்சு சாப்பிடுது. அதனால் அதை வந்து அது அப்போ என்னால் தெரியலை என்ன செய்கிறோன்னு சொல்லி தெரியலை. எப்போ இங்கே வந்தனோ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி சார், எல்லாத்துக்கும் நன்றி சார். இந்த சுயநலம் இல்லாமல் பண்ணுறதுக்கு இது வந்து நாங்கள் பே பண்ண அமௌண்ட்டும் வந்து நாங்கள் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான், அது இவங்க வந்து அதை அந்த இந்த செலவு மட்டும்தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. வேறு எக்ஸ்ட்ரா அவங்க எந்த அவங்களோட இதுக்காண்டி எதுவுமே வாங்கலை. ரொம்ப எல்லாருமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் இது பண்ணணும், தப்பாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து இது தெரியணும். நம்ம மனசை பற்றி புரியாமல் மனசை எல்லாருமே அடக்க நினச்சிக்கிட்டு இருக்கோம், அடகி நல்லா இனி நம்ம வரக்கூடாது, எல்லா உணர்ச்சி அது எல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இன்னமே அப்படி இது பண்ணக்கூடாது. நம்ம வர்றதை வெளியே விட்டுட்டு நம்ம வெளியே நடக்கிற செயல்களை மட்டும் தான் பார்க்கணும். உள்ளே நடக்கிற எதையுமே நம்ம பார்க்க இனிமேல் தேவையில்லை. புறத்தில் மட்டும் நம்மளோட எல்லாத்துக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களும் நல்லது செஞ்சுட்டு நம்மளும் நல்லா இருக்கணும். இதுதான் வந்து நான் சொல்கிறேன். நன்றி நன்றி சார், ரொம்ப நன்றி சார். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ சார். புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன், நீங்கள் பழசு எந்த நாளும் வச்சுக்கோங்க, அதை அங்கே விட்டுட்டு வந்துட்டு சார் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேளுங்க. நீங்கள் வச்சுருக்கத விட கம்பேர் பண்ணி அவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்காதீங்க. நீங்கள் வச்சுருக்க அனுபவத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வந்து கேளுங்க, நீங்களும் முதல்ல கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அப்படி முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படி கேட்டு இது பண்ணுங்கள். நீங்கள் அதை வச்சுட்டு அந்த இது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணாதீங்க. சட்டை வெளியே இருந்து வாங்கி சரி இல்லாது சரின்னு செக் பண்ணலாம். இது நீங்கள் மனசை வந்து அதை மாதிரி செக் பண்ணாதீங்க. இவங்க சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். சரி வாங்க. நன்றி சார். எஸ் சார்.